வணக்கம். அத்ரி டிவியிலிருந்து நான் உங்கள் சசி. நாம் இன்று இருப்பது திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில். இந்த ஓங்காரக்குடியில் ஞான தலைவனாக விற்றிருக்கும் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்களினுடைய பெருமைகளை பற்றியும் அவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை பற்றியும் ஒவ்வொரு மாதமும் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்கே வர்ற அன்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய அனுபவத்தை வந்து மிகவும் தெளிவாகவே வந்து இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுபோல் இந்த மாதமும் வந்து இங்கே வந்துள்ள அன்பர்கள்கிட்ட ஐயாவுடைய பெருமைகளை பற்றியும் அவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கத்தை பற்றியும் வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நாம் இங்கே இருக்கக்கூடிய இடம் வந்து கொல்லிமலை அடிவாரம். கொல்லிமலைன்னு வர்றப்ப சாதாரணமாக பார்த்திங்கன்னா சதுரகிரின்னு சொல்லுவாங்க. இது சித்தர்கள் வந்து பெரிய சித்தர்கள் எல்லாம் இங்கே வாழ்ந்திருக்காங்க. சொல்லப்போனால் முருகப்பெருமானே இங்கே தான் இருந்து தவம் செய்ததாக ஐயா வந்து அடிக்கடி சொல்லியிருக்காங்க. கொல்லிமலையில் மனம் மயக்கி வனம்னு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல வந்து முருகப்பெருமான் இருந்து தவம் செய்து இன்றைக்கு ஓங்காரக்குடியில் இருக்குது பார்த்தீங்களையா, அந்த ஜோதி மண்டபத்தில் ஆசான் அங்கே தவம் செய்து சித்தி அடைந்ததாக ஐயா சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான மலை. இதன் அடிவாரம் வந்து ஆர்கோம்பைன்னு சொல்லக்கூடிய ருத்ராட்ச கோம்பை. இந்த ருத்ராட்ச கோம்பையில் குமரகிரி ஆசான் வந்து இந்த இடத்துல ஒரு 100 ஏக்கர் இடத்த வந்து தேர்வு செய்து இந்த பகுதி மக்களுக்கு சொல்லப்போனால் இந்த ஞான வாழ்வை தேடி வரக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அமைப்பாக இந்த இடத்தை உருவாக்குவதற்காக இந்த இடத்தை தேர்வு செஞ்சுருக்காங்க. இந்த முதல் கட்டமாக இந்த மலையோட அடிவாரம் தாங்கிறதுனால இந்த இடத்துல வந்து எல்லாம் கரடு முரடாக தான் இருந்தது. முதல் இதை வந்து வளப்படுத்தணும், சரியான முறையில் வந்து நெறிப்படுத்தணுங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் வந்து சீர்படுத்தி இன்றைக்கி விவசாய நிலங்களாக மாற்றி அதே நேரத்தில் இந்த விவசாயங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுக்கு உதாரணமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் பசுவதை செய்தால் பருவமழை பொய்யும் அப்படின்னு ஒரு வாக்கு இருக்குது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் அசைவம் சாப்பிடக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பசுக்களை வெட்டி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதில் நாட்டில் பல இடங்களில் வந்து பெருமளவில் போராட்டங்கள் கூட நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து பசுக்களை பாதுகாத்தோம்னா நமக்கு வந்து பருவமழை தவறாமல் பெய்யும் அப்படிங்கிறது ஆசானுடைய வாக்கு. அதன் அடிப்படையில் இங்கே வந்து ஒரு 50க்கு மேலே பசுக்கள், ஒரு 30-40 கன்றுக்குட்டிகள், இன்னும் சொல்லப்போனால் அதுங்களுக்கு தேவையான அதை பராமரிப்பு செய்வதற்கு இன்னும் அதுக்கு தேவையான எல்லா இதுவும் செய்கிறதற்கு இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்வமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது உலக மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த இதை இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஐயா. ஆனால் இந்த 100 ஏக்கர் நிலம் வந்து தேர்வு பண்ணதோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மருத்துவக் கல்லூரி. அதுவும் சொல்லப்போனால் நம்ம சித்தர்கள் காட்டிய வழியில் சித்த மருத்துவத்தை இந்த இடத்துல முன்னிலைப்படுத்தி அதுக்குண்டான அமைப்புகள் எல்லாம் இங்கே ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சுவடியின் வாயிலாக நமக்கு வந்து ஏற்கனவே நமக்கு பல ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த இடத்துல வந்து வருங்காலங்களில் பெரிய தர்மசாலையாகவும் அதே நேரத்தில் மக்கள் வந்து இங்கே வந்து அடிக்கடி போகிறதுக்கும் தங்களுடைய உடல்நிலையை பாதுகாத்து கொள்வதற்கும் சித்த ஆராய்ச்சி மையம், சித்த மருத்துவமனை, சித்த கல்லூரி இந்த மாதிரி எல்லாமே இங்கே வந்து உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சுவடியின் வழியிலாக ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த இடம் தேர்வு செஞ்சுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நாம் இன்றைக்கி இருக்கிறது 2018. 2020 வேணாலும் நடக்கலாம், 2022 வேணாலும் நடக்கலாம். நம்ம வரக்கூடிய காலம் நமக்கு வந்து பொற்காலம், சித்தர்கள் காலம், ஞான ஆட்சி மலரக்கூடிய காலம், முருகப்பெருமானுடைய நேரடி தலைமையில் நடக்கக்கூடிய ஆட்சியை நாம் கண்கூடாக பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள் சொல்லப்போனால் அதையெல்லாம் கவனித்து வந்தோம்னா ஆசான் சொல்கிறது 100க்கு 100 அப்படியே நடைபெறக்கூடிய வாய்ப்பு அப்படியே இருக்குது. ஏன்னா அரசியல் மாற்றங்கள் வரும், ஆன்மீக அரசியல் மலரும் அப்படிங்கிறது தான் ஆசானுடைய வாக்கு. அதன் அடிப்படையில் இந்த இடத்த வந்து ஒரு மிகப்பெரிய தர்மசாலையாக சொல்லப்போனால் மக்கள் அடிக்கடி வந்து போகக்கூடிய இடங்களாக சித்த மருத்துவக் கல்லூரி, சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையம் இது மாதிரி பல அமைப்புகள் இங்கே உருவாகிறது இருக்குது. அதனால் அதன் அடிப்படையில் தான் இங்கே நடந்துக்கிட்டு இது. இதுக்கு முன்னாடி வந்து வார வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோபூஜை நடந்தது. அதாவது பசுவை வணங்குவது வந்து எல்லா தெய்வங்களையும் சொல்லப்போனால் பசுவினோட உடலில் தலையில் ஆரம்பித்து வாழ் வரைக்கும் உடலில் உள்ள அத்தனை அங்கங்களிலும் ஒரு மகான் சொல்லப்போனால் ஞானி இல்லை தெய்வம் நாம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் அது தங்கி இருப்பதாக வந்து ஒரு ஐதீகம். பசுவை வணங்குறதுனால அத்தனை ஞானிகளையும் அத்தனை தெய்வங்களையும் நாம் வணங்குவதற்கு சமம். அதன் அடிப்படையில் இங்கே வார வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பூஜை வச்சுருந்தாங்க.
ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் சாயந்தரம் 5:30 இன்றைக்கு நாம் செய்த இதே பூஜை போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கடந்த ஒரு ஆறு மாத காலமாக நடந்துகிட்டு இருந்தது. மக்கள் வந்து அடிக்கடி இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா வெள்ளிக்கிழமைங்கிறது வேலை நாள், எல்லாருமே வர முடியல. சொல்லப்போனால் நானே வருவதற்கான சூழ்நிலை கம்மி. அப்போ ஐயா வந்து இதெல்லாம் கணக்கு வச்சு ஞாயிற்றுக்கிழமையாக இந்த பூஜையை மாற்றியிருக்காங்க. அதனால் இது வந்து மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையாக நடக்கக்கூடிய பூஜை. இந்த மூன்று ஞாயிற்றுக்கிழமையும் வருவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஏன்னா எங்களுக்கு வந்து இன்னைக்கு விடுமுறை நாள். அப்படிங்கும்போது எல்லா மக்களுமே இங்கே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே பூஜையில் கலந்துக்கணும், எல்லாருமே ஞானியோட ஆசையை பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த பூஜையை மாற்றி மூன்று வாரமாக இந்த பூஜை நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பூஜையில் கலந்துக்கிறவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் ஞானிகளோட ஆசி கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த பூஜையின் பலனாக இங்கு கொடுக்கக்கூடிய அருட்பிரசாதமானது ஞானிகளோட ஆசி பெற்ற உணவு. அதை அருந்துபவர்களுக்கு நோய் தீர்க்கும் மருந்தாக இருக்கும். அதனால் இந்த பூஜையில் கலந்துக்கிறது மிக சிறப்பானது. இன்னும் சொல்லப்போனால் வசதி வாய்ப்புடையவர்கள் இந்த பூஜையை ஒவ்வொரு வாரமும் எந்த வாரமாவது, ஒரு வருடத்தில் 52 வாரம் இருக்குது, ஏதாவது ஒரு வாரம் தன்னுடைய பிறந்தநாள் அல்லது குழந்தையோட பிறந்தநாள், தன்னுடைய மனநாள் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சி, அதன் பொருட்டு இந்த பூஜையை செய்வதனால அவங்களுக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும். பூஜைக்கு உண்டான தொகை ஒன்றும் பெரிய தொகை கிடையாது, ஒரு 5000 ரூபா செலவாகும். அதுவும் அந்த செலவு எல்லாமே இந்த வாயிலா ஜீவன்களுக்கு தான். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பழங்கள், அகத்திக்கீரை, இன்னும் சொல்லப்போனால் நமக்கும் பிரசாதம் கொடுக்குறாங்க. இந்த பூஜையில் கலந்துக்கிட்ட அன்பர்களுக்கும் பிரசாதம் கொடுக்குறாங்க. இது எல்லாம் இந்த 5000ங்கிறது மினிமம் தொகை, இதுக்கு மேலே தான் செலவாகும். எப்படியும் 10 ரூபாய்க்கு மேலே தான் செலவாகுமே ஒழிய, நம்ம ஒரு குறைந்தபட்ச தொகையாக ஒவ்வொரு அன்பரிடம் வாங்கி அவருடைய நினைவாக அந்த பூஜையை நாம் நடத்துகின்றோம். வாய்ப்புள்ளவங்க இந்த பூஜையில் கலந்துக்கலாம். இந்த பூஜையில் கலந்துக்கணும், இந்த பூஜையில் பங்கெடுத்துக்கணும், இந்த பூஜையை நாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாம் செய்யணும்னு நினைக்கிறவங்க நம்ம குடியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கொள்கை பரப்பு செயலாளர் திரு நடராஜன் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். அல்லது குமரகுருன்னு சொல்லக்கூடிய இங்கே அன்பர், இந்த குமரகுரியை அவர் தான் பராமரிச்சுட்டு வர்றாரு, அவருடைய நம்பரை வாங்கி கொண்டு அவருடைய தொடர்பு கொள்ளலாம். ஆக மொத்தம் இந்த பூஜையின் வாயிலாக ஒவ்வொருவருக்கும் ஞானிகளுடைய ஆசி கிடைக்கும் என்பதுதான் உண்மை. அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் எல்லோருக்கும் குடிவாசம் சார்பாகவும் அன்பர்கள் சார்பாகவும் நன்றி வணக்கத்தையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். கலியுகத்து அவதார கடவுள் மூன நினைக்கின்ற உலக பேராசாம் ராஜ ரிஷி பிரம்ம ரிஷி பசுப்பிணி மருத்துவர் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் கடந்த 42 ஆண்டுகளாக கடும் தவம் புரிந்து பல கோடி மக்களுக்கு பசியாற்றுவித்தும் பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு திருமணம் செய்து வைத்தும் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரு பொருந்திய பார்வை கொடுத்தும் துறையூரை மையமாக வைத்து நூற்றுக்கணக்கான கிராமங்கள் தோறும் சென்று அகத்தியருடைய திருவுருவப்படத்தை வைத்து சித்தருடைய திருநாமங்களை எல்லாம் சொல்லி கூட்டத்தின் இறுதியிலே கலந்து கொண்ட அத்தனை பேர்களுக்கும் அருட்பிரசாதம் வழங்கியவர்தான் நமது ஓமேர குடிவாசன் அவர்கள். அதோடு மட்டுமல்லாமல் 15,000 மக்களுக்கு மேலாக உணவு புத்தகங்களாக தயாரித்து காலை மாலை 2 வேளையிலும் துறையுறவிக்கக்கூடிய தினந்தோறும் 10-15 கிராமங்களுக்கு உணவு வழங்கியவர்தான் நமது ஓமேர குடிவாசன் அவர்கள். மேலும் ஆசானுடைய நேரடி பார்வையிலே 41,500 மக்களுக்கு மேலாக ஆசான் அவருடைய பார்வையிலே உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் கடந்த 1.5 ஆண்டுகளமே பசுமாடுகளுக்கெல்லாம் தீவனம் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி 1.5 ஆண்டுகளாக தினம் ஆயிரக்கணக்கான பசுகளுக்கு 2 மினி லாரிகள் மூலமாக தீவனம் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஞான சித்தர் காலம் உருவாக வேண்டும், கலியுகத்தை வென்று ஞான சித்தர் காலம் உருவாகுவதற்காகவே உருவாக்கப்பட்ட இடம்தான் கொல்லிமலை அடிவாரத்திலே ருத்ராஜ குந்தை என்ற கிராமத்துக்கு அருகிலே குமரகிரி என்ற முருகனுடைய திருநாமத்தை வைத்து இங்கு வாழி வழிபாடும் கோபூஜையும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 1.5 ஆண்டிலே வியக்கத்தக்க வளர்ச்சி இந்த இடம் ஏற்பட்டிருக்கிறது. 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வருகை புரிந்தவர்கள் பார்த்திருந்தால் எப்படி இந்த இடத்தை தேர்வு செய்தார்கள் என்று ஐயப்படக்கூடிய நிலையில் தான் இருந்தது. ஒரு ஃபாரஸ்டாக தான் இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான செயல்பாடுகள் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது ஆசானுடைய ஆசியோடு மட்டுமல்லாமல் சித்தர்கள் பரிபூர்வமான ஆசியோடு இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. எதிர்காலத்திலே வியக்கத்தக்க அறப்பணிகள், தர்மச்சாலைகள், மருத்துவமனைகள்,
நிறைய பணிகள் இங்கு நடைபெற இருக்கின்றது. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இங்கு வாங்கி சீர்திருத்தம் செய்து ஒவ்வொரு மண்ணும் புண்ணியத்தன்மை பெற வேண்டும் என்பதற்காக தான் 40 ஏக்கர் நிலத்திற்கு மேலாக தீவனத்தை விதைத்து அறுவடை செய்து தினந்தோறும் பசுமாடுகளுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு காலகட்டம் வரை அதற்கு பிறகு கட்டிடங்கள் பல அறப்பணிச்சாலைகள் உருவாக இருக்கின்றது. ஆகவே இந்த இடம் மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு நாம் எல்லோரும் வேண்டுவதற்கு ஏன் உங்களை எல்லாம் இங்கு அழைத்து வருவதனுடைய நோக்கமே ஓலாரக்குடியில் ஒரு குறுகிய வட்டம் 1.5 ஏக்கராக தான் கட்டிடங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் இங்கு வருகின்ற போதுதான் ஆசானுடைய தவ சிறப்பும் இதனுடைய வளர்ச்சியையும் நாம் உணர முடியும். எதிர்காலத்திலே இந்த பணி சிறப்பதற்காக நன்கொடைகள் மூலமாக பெரும் பணிகள் செயல்பட இருக்கின்றார்கள். இங்கேயும் சில வசதி வாய்ப்புள்ள மக்கள் வந்திருக்காங்க. அடுத்த முறை வருகின்ற போது இந்த செட்டு தனம் வரையிலும் 150 அடி நீளத்திலே இருக்கிறது. எதிர்காலத்திலே இந்த பகுதி மக்கள் திருமணம், காதுகுத்து, பலவிதமான நிகழ்ச்சிகள் இந்த இடத்திலே நடைபெறுவதற்காக செயல் திட்டங்கள் இருக்கின்றது. அதுவும் வெகு விரைவிலே நடைபெறக்கூடிய காலங்கள் கணிந்து கொண்டு இருக்கின்றது, செயல்பட இருக்கின்றது. ஆகவே நாம் எல்லோருமே கடைசியாக வேண்டுகோள் பொழுது அப்பொழுது வேண்டுகோள்தான் இப்பொழுது 131 மகான்களுடைய நாமங்கள் ஆசான் அவர்கள் அகல வரிசையில் தொகுத்துக் கொடுத்திருக்கின்றார்கள். அதனை நமது அன்பர் பூபதி அவர்கள் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேல ஆசான் இடத்திலே தொண்டு புரிந்து வருகின்றார்கள். ஆசானுடைய அவதார விழா அன்று 13 நாட்களுமே ஒவ்வொரு பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் சொற்பொழிவு ஆற்றுகின்ற போது மிக அற்புதமாக துவக்கவை கொடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்கள் ஞானிகளுடைய திருநாமத்தை சொல்லுவார்கள். அதோடு இந்த இன்றைய நிகழ்ச்சியே சென்னை அக்குப்பஞ்ச முகாமை சார்ந்தவர்கள் அருள் பிரகாசம் அவருடைய அன்பர்கள் அத்தனை பேருமே இன்றைய தினம் நமது ஓங்காரப்பள்ளியிலே அக்குப்பஞ்சர் முகாம் நடைபெற்றது, சிறப்பாக நடைபெற்றது. அவர்களை சார்ந்த இவர்கள்தான் இன்றைய தினத்திலே ஜெயபிரகாஷ் நாராயணன் சந்தோஷ் அதாவது அத்திரி மகிழ்ச்சி டிவி வந்து இப்ப இந்த செய்தி பாருங்க, தமிழ்நாடு அல்ல உலக அளவிலே பரப்பதற்குரிய வாய்ப்பினை இவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படியாவது ஓங்காரப்படியில் உலக மக்களுக்கு சென்றடைய வேண்டும், அவர்களெல்லாம் இங்கு வந்து பார்க்க வேண்டும், அவர்கள் பல அறப்பணிகளில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைய நிகழ்ச்சியை அவர்கள் செயல்படுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஓங்காரப்படியில் ஆசான் சார்பாகவும் அன்பர்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நன்றியும் வணக்கத்தையும் தெரியப்படுத்திக் கொண்டு இப்பொழுது பூஜை துவங்க இருக்கின்றது. அன்பர் பூபதி அவர்கள் நாமத்தை சொல்லுவார்கள், நீங்களும் சேர்ந்து சொல்லுங்கள். ஒவ்வொரு முறை நாமத்தை சொல்லுகின்ற போது நம்ம ஆன்மா வந்து ஒரு விழிப்படையக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் என்று கூறி வாய்ப்பளித்த ஓங்காரப்பள்ளிதாசன் அவர்களுக்கும் அன்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஓம் அன்பர்கள் அனைவருக்கும் வேண்டுகோள். இப்பொழுது ஆசா நமக்கு வகுத்து கொடுத்த இந்த பூஜையை நாம் செய்ய இருக்கின்றோம். போ மகத்திய திருவடிகள் போற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பூஜையில் அமர்ந்திருப்பவர்கள் நமது சார்பாக மலர்களை தூவி ஆசானுடைய ஆசியை பெறுவதற்காக நமது சார்பாக செய்திருக்கின்றார்கள். இப்போது நாம் பூஜையை துவங்குகின்றோம். முதலில் ஜோதி தரிசனம். ஓம் சரவண ஜோதியே நமோ நம. 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 சரவண ஜோதியே நமோ நம. அருத்தரும் ஜோதி அருத்தரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருத்தரும் ஜோதி அருத்தரும் ஜோதி அருத்தரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருத்தரும் ஜோதி சத்குருநாதா சண்முகநாதா அருத்தரும் ஜோதி அகத்தீசாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருத்தரும் ஜோதி அகத்தீ
சாய நம சிவய சிவ சிதம்பர காமலிங்காய பரபிரம்மணே நம சிவய சிவ சிதம்பர காமலிங்காய பரபிரம்மணே நம சிவாய வத்தீசாய நம சிவாய ராமலிங்க தேவாய நம சிவாய திருமூல தேவாய நம சிவாய கருவூர் தேவாய நம சிவாய பதஞ்சலி தேவாய நம சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம திருவரிஞானம் சிவமாக்குவிக்கும் திருவரிஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவரிஞானம் சிறைபலம் நீக்கும் திருவரிஞானமே திருச்சித்து முத்தியே ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் அகத்திய திருவடிகள் போற்றி மகப்பைச்சித்த திருவடிகள் போற்றி ஓம் அஸ்வினி தேவ திருவடிகள் போற்றி ஓம் அத்தரி மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி ஓம் அம்பிகானந்த திருவடிகள் போற்றி ஓம் அருணகிரிநாத திருவடிகள் போற்றி ஓம் அருள்நந்தி சிவாச்சாரியா திருவடிகள் போற்றி ஓம் அண்ணம்மா பிரபு திருவடிகள் போற்றி ஓம் அழகனி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் இடைக்காரா திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவ திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்த திருவண்ணநாதர் திருவடிகள் போற்றி கணபதிதாச திருவடிகள் போற்றி கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி கபில திருவடிகள் போற்றி கமலமுனிவர் திருவடிகள் போற்றி கரூர் தேவ திருவடிகள் போற்றி கல்லூரி சித்த திருவடிகள் போற்றி கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி கௌபால சித்த திருவடிகள் போற்றி கனராம திருவடிகள் போற்றி காசபுஜந்த திருவடிகள் போற்றி காசிப திருவடிகள் போற்றி காலாங்கிநாத திருவடிகள் போற்றி உகை நமச்சிவாய திருவடிகள் போற்றி குதமை சித்த திருவடிகள் போற்றி குமரகுருபர திருவடிகள் போற்றி குரு தட்சிணாமூர்த்தி திருவடிகள் போற்றி குருராஜ திருவடிகள் போற்றி குருமை சித்த திருவடிகள் போற்றி கூர்மானந்த திருவடிகள் போற்றி கொங்கணேஸ்வர திருவடிகள் போற்றி கோணக்க திருவடிகள் போற்றி கௌசிக திருவடிகள் போற்றி திருவடிகள் போற்றி சித்த திருவடிகள் போற்றி சங்கர மகரிஷி திருவடிகள் போற்றி சங்கரி சித்த திருவடிகள் போற்றி சச்சிதானந்த திருவடிகள் போற்றி சட்டநாத திருவடிகள் போற்றி சண்டிகேச திருவடிகள் போற்றி சத்யானந்த திருவடிகள் போற்றி சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றி சிவவா
சிவாக்கிய திருவடிகள் போற்றி, சிவானந்த திருவடிகள் போற்றி, சுபபிரம்ம திருவடிகள் போற்றி, சுந்தரானந்த திருவடிகள் போற்றி, சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி, சூத முனிவர் திருவடிகள் போற்றி, சூர்யானந்த திருவடிகள் போற்றி, சூல முனிவர் திருவடிகள் போற்றி, சேது முனிவர் திருவடிகள் போற்றி, சொருபானந்த திருவடிகள் போற்றி, ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி, ஜமதக்கணி திருவடிகள் போற்றி, ஜனக திருவடிகள் போற்றி, ஜனந்தன திருவடிகள் போற்றி, ஜனாத்தன திருவடிகள் போற்றி, ஜனகுமார திருவடிகள் போற்றி, ஜெகநாத திருவடிகள் போற்றி, ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி, ஞானச்சித்த திருவடிகள் போற்றி, தமரானந்த திருவடிகள் போற்றி, திருவடிகள் போற்றி, தாயுமான சுவாமிகள் திருவடிகள் போற்றி, ஆனந்த திருவடிகள் போற்றி, திரிகோண சித்த திருவடிகள் போற்றி, திருநான சம்பந்த திருவடிகள் போற்றி, திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி, திருமாலியை தேவ திருவடிகள் போற்றி, திருமூல தேவ திருவடிகள் போற்றி, திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி, துர்வாச முனிவர் திருவடிகள் போற்றி, தேரையர் திருவடிகள் போற்றி, நந்தனார் திருவடிகள் போற்றி, நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி, நாதாந்த சித்த திருவடிகள் போற்றி, நாரதர் திருவடிகள் போற்றி, பொதுச்சித்த திருவடிகள் போற்றி, பட்டினத்தார் திருவடிகள் போற்றி, பத்திரகிரியார் திருவடிகள் போற்றி, பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி, பரத்வாச திருவடிகள் போற்றி, பரமானந்த திருவடிகள் போற்றி, பராசரிசி திருவடிகள் போற்றி, பாம்பாட்டி சித்த திருவடிகள் போற்றி, பிங்கல முனிவர் திருவடிகள் போற்றி, பிடிநாகீசர் திருவடிகள் போற்றி, இருகு மகரிஷி திருவடிகள் போற்றி, பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி, வீர் முகமது திருவடிகள் போற்றி, புன்னாக்கீசர் திருவடிகள் போற்றி, புலத்தீசர் திருவடிகள் போற்றி, புலிப்பாணி சித்த திருவடிகள் போற்றி, மூனைக்கண்ணார் திருவடிகள் போற்றி, போக மகாரிஷி திருவடிகள் போற்றி, மச்ச முனிவர் திருவடிகள் போற்றி, மஸ்தான் திருவடிகள் போற்றி, மயூரேசர் திருவடிகள் போற்றி, மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி, மார்க்கண்டேய திருவடிகள் போற்றி, மாலாங்கன் திருவடிகள் போற்றி, மிருகண்ட ரிஷி திருவடிகள் போற்றி, முத்தானந்த திருவடிகள் போற்றி, மெய்கண்ட தேவ திருவடிகள் போற்றி, மௌனச்சித்த திருவடிகள் போற்றி, யாகோபு திருவடிகள் போற்றி, யோகி முனிவர் திருவடிகள் போற்றி, யோக
சித்தர் திருவடிகள் போற்றி, யோகானந்தர் திருவடிகள் போற்றி, ரோம ரிஷி திருவடிகள் போற்றி, வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போற்றி, வரத ரிஷி திருவடிகள் போற்றி, வரரிஷி திருவடிகள் போற்றி, வராகிமிகி திருவடிகள் போற்றி, வால்மீகி திருவடிகள் போற்றி, விஸ்வாமித்திர திருவடிகள் போற்றி, வியாக்கிரமர் திருவடிகள் போற்றி, வியாச முனிவர் திருவடிகள் போற்றி, விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி, வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி, ஓம் எல்லா கோடி சித்தரிசி கணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி, அகத்திய மாரிசி நமா என்றபோது அகத்தியரே காசாய வேடமீவார், அப்போது சித்தரெல்லாம் கைகொள்வார்கள், அகத்தியரை தண்டனிட்டு மேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார், அகத்தியர்தாம் இக்கியத்தில் பிறந்த யோகி, தண்டமெல்லாம் ஆணையாச்சி, அப்பான கரூரா போகநாத அகத்தீசர் சட்டைநாத, அப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர் பிரியமாய் மச்சமுனி நந்தி தேவர், அப்பான கோரக்க பதஞ்சலியார், உண்மையுள்ள இடைக்காடார் சண்டிகேசர், அப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே, ஓம் சரவண பவாய நம, ஓம் அகத்தீசாய நம, ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம, சரவண பவாய நம, ஓம் அகத்தீசாய நம, ஓம் ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம, ஓம் அகத்தீஸ்வரன். இதனால் வரை நாங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்களை மன்னித்து எங்களையும் ஒரு பொருட்டாக ஏற்று செய்யும்படி திருவடி பணிந்து கொண்டிருந்தோம். எந்த பிறவியிலும் இருக்கும் எந்த பிறவியிலும் திருவடியே கதி என்று நம்பி இன்பத்தை கடைந்தேற்ற செய்யும்படி திருவடி பணிந்து வேண்டுகின்றோம். ஓம் அகத்தீஸ்வரா, நாட்டில் பருவமழை பெய்யவும் நாட்டில் உள்ளோர் சுகம் பெறவும் அறிவுரிய வேண்டுகிறோம். ஓம் அகத்தீஸ்வரா, உலகோர் அனைவரையும் உடன் பிறந்தவர்களாக கருதுதலும் அவர்களுக்கு வரும் துன்பத்தைக் கண்டு மனம் வருந்துதலும் ஆகிய வரிபக்குவத்தை எங்களுக்கு அறிவுரிய வேண்டுகிறோம். ஓம் அகத்தீஸ்வரா, சாதி மத சமய ஆசிரம ஆசார பழக்க வழக்கங்கள் எங்களை பற்றிடா வண்ணம் இருக்க அறிவுரிய வேண்டுகிறோம். ஓம் அகத்தீஸ்வரா, தேச நலனை காக்கவும் வகுப்பு வேற்றுமை மொழி வேற்றுமை செய்யாத குணப்பண்பும் எங்களுக்கு இருக்க அறிவுரிய வேண்டுகிறோம்.
அறிவிக்கிறோம். ஓ மகத்தீஸ்வரா, உங்களுக்கு வரும் துன்பத்திற்காக உயிர்களை பலியிடுகின்ற கடுமையான எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றா வண்ணம் உங்களுக்கு அறிவுரிய வேண்டுகிறோம். ஓ மகத்தீஸ்வரா, உங்கள் தாசான் நீடு வாழவும் துறையோ ஓங்காரக்குடியில் நடைபெறுகின்ற கர்ம காரியங்கள் நடைபெறாது நடைபெறவும் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக எல்லா நிகழ்ச்சிகளும் நடைபெறவும் அன்பர்களும் தொண்டர்களும் நீடு வாழவும் பகைவர்களாலும் பந்தர்களாலும் வஞ்சர்களாலும் தீய சக்திகளாலும் ஓங்காரக்குடிகளுக்கும் அடியனுக்கும் அடியனது குடும்பத்தாருக்கும் ஓங்காரக்குடி அன்பர்களுக்கும் எந்த ஒரு இடையூறும் மாறாதிருக்க அறிவுரிய வேண்டுகிறோம். ஓ மகத்தீஸ்வரா, எங்கள் குருநாத வாழவும் மருத்துவ சன்மார்க்க சங்கம் சிறப்பாக நடைபெறவும் அறிவுரிய வேண்டுகிறோம். சுபாய ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. அனைவருக்கும் வேண்டுகோள். நிறைவு பாடல்களோடு இந்த பூஜையை நிறைவு செய்ய இருக்கின்றோம். பூஜை முடிந்த பிறகு ஒவ்வொருவரும் இங்கு இருக்கக்கூடிய அகத்திக்கீரை மற்றும் பழங்களை தன் கையால் எடுத்துக்கொண்டு இங்கு இருக்கக்கூடிய பசுக்களுக்கு கொடுத்து ஆசானுடைய அருளாசியை பெற வேண்டுகின்றோம். மேலும் இன்றைய பூஜையில் திரு அருள் பிரகாசம் மற்றும் ஜெயபிரகாசம் நாராயணன் அவர்கள் குடும்பத்தினர் இந்த பூஜைக்கு பொருளுதவி செய்து இந்த பணியை சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். ஒரு சிலருக்கு இந்த பூஜையை பற்றி தெரியவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும், பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் இந்த பூஜை முடிந்த பிறகு இங்கு இருக்கக்கூடிய ஜோதியை வணங்கிவிட்டு இந்த பூஜையில் தங்களுடைய அர்ப்பணிப்பாக தங்களுடைய பங்களிப்பாக தங்களால் இயன்ற நன்கொடையை இங்கு உள்ள தட்டில் வைக்கும்படி அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இப்போது நிறைவு தாரல். வாழ்கவே வாழ்க எண்ணம்பி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமருத்தாந்ததம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞான தவந்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. சிவாய ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. சரணம் குருவே துணை, சத்தியமே அகத்தியம், அகத்தியமே ஜெயம். வணக்கம் ஐயா. நான் வந்து ஓங்காரக்குடியில் 25 ஆண்டுகளாக கொள்கை பரப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இப்போ கடந்த 1.5 ஆண்டுகளாகவே ஓங்காரக்குடிலாசன் கலியுகம் மாறி ஞான சித்தர்காலம் உருவாகுவதற்காகவே கொல்லிமலை அடிவாரத்திலே ருத்ராட்ச கோம்பை அருகிலே குமரகிரி என்ற ஒரு புனித ஸ்தலத்தை உருவாக்கி இந்த 100 ஏக்கர் நிலங்களெல்லாம் சீர்திருத்தம் செய்து அதிலே மாடுகளுக்கு தீவனம் வழங்குவதற்காகவே நாளொன்றுக்கு 1000 பசுகளுக்கு 2 வாகனங்கள் மூலமாக கடந்த 1 ஆண்டு காலமாகவே தீவனம் வழங்கி கொண்டிருக்கின்றது. மேலும் 4 ஆண்டுகளாகவே இந்த பகுதியிலே மழை இல்லாத ஒரு வறட்சியான நிலையிலே இருந்தது. இந்த இடம் துவங்குவதற்காக இந்த இடங்களெல்லாம் கிட்டத்தட்ட இந்த பெரிய ஷெட்டுகள் அமைத்து தினந்தோறும் 1200 மக்களுக்கு மேலாக தொடர்ந்து 4 மாதங்கள் அன்னதானம் வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டரில் எந்த ஊருமே கிடையாது. ஆனால் அத்தனை மக்களுமே இந்த மண்ணிலை மிதித்து அருள் பிரசாதம் வந்து சாப்பிட்டு சென்றிருக்காங்க.
அதன் விளைவாக இந்த ஆண்டு நல்ல மழை பொழிது இந்த பகுதியிலே எங்கு பார்த்தாலும் விளைச்சல் மிக அற்புதமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் எல்லாம் நெல் சாகுபடி செய்து அறுவடை செய்வதற்கு காரணம் இங்கு தினந்தோறும் தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றதனுடைய விளைவாக அந்த செழிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பகுதி வளர்ச்சியடைய போகின்ற நிலைமை தினந்தோறும் சுவடியின் வாயிலாக ஞானிகள் வணங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே இரண்டு பெரிய குளங்கள் அமைத்து அதிலிருந்து பல போர்களின் மூலமாக தண்ணீர் சேமித்து இந்த பகுதியில் ஒரு 30-40 ஏக்கரான நிலத்திற்கு மேலாக விவசாய பயிர்கள் வாழைப்பயிர் நெல் வந்து அப்புறம் சோளம் வெங்காயம் பூசணிக்காய் பரங்கிக்காய் போன்ற பல வகையான காய்கறிகள் உற்பத்தி செய்து அது தினந்தோறும் ஓங்காரக்குடிகளில் நாளொன்றுக்கு 5000 மக்களுக்கு மேலாக அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதற்கும் இந்த இடத்தில் உற்பத்தியாகக்கூடிய பொருள்களும் பயன்பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் இந்த கோம்பைக்கு இந்த ருத்ராட்ச கோம்பையிலிருந்து குமரகிரி வருவதற்கு இங்கே வந்து பக்கத்தில் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் வந்து புளியஞ்சோலை என்ற ஒரு சுற்றுலாத்தலம் இருக்கிறது. அந்த பகுதியில் பெய்யக்கூடிய மழை கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஏரிகளின் வாயிலாக ஆயிரக்கணக்கான நிலங்களுக்கு தண்ணீர் பாசக்கூடிய அளவுக்கு ஒரு செழிப்பான பகுதியை ஆசான் அவர்கள் தேர்வு செய்து இந்த இடத்தை ஒரு புனித நகரமாக எதிர்காலத்திலே உருவாக்குவதற்குரிய வாய்ப்புகளை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இங்கு தினந்தோறும் அதாவது முதல்ல வெள்ளிக்கிழமை தோறுமே கோ பூஜை நடத்தப்பட்டது. இப்பொழுது வந்து 100 கணக்கான பசுக்களை வைத்து விழா லீவு நாட்களிலே மக்கள் இங்கு வருவதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக அந்த கோ பூஜையை ஞாயிற்றுக்கிழமை மாற்றப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு அன்பர்களும் தங்களுடைய வேண்டுகோள் குழந்தை பேறு திருமணம் தொழிலில் நட்டம் வேலைவாய்ப்பு இவர்களெல்லாம் இந்த இடத்திலே வேண்டுகோள் வைத்து அதன் விளைவாக அவர்களுக்கு பலன் ஏற்பட்ட காரணத்தினால் ஒவ்வொருவரும் பசுமாடுகளை வாங்கி கொடுத்திருக்கின்றார்கள். அங்கே இவ்வளவு பெரிய நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு வரக்கூடிய மக்கள் மனமுவந்து தாராளமாக உதவிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சில நிலங்கள் சீர்திருத்தம் செய்வதற்காகவும் அவர்கள் பொறுப்பேற்று செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆசானுடைய ஆசியினாலும் அன்னதானத்தினுடைய நிகழ்வினாலும் தடையில்லாமல் அறப்பணி இங்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சித்தர்கள் வாசம் செய்த பகுதிதான் கொல்லிமலை. அதனால் இந்த பகுதி அதாவது கொல்லிமலையும் இப்போ ஐயா தேர்வு செய்த இடமும் ஒன்று தான், கிட்டத்தட்ட மலை பக்கத்திலேயே தான் இருக்குது. அதாவது ஒரு 6 மாத காலங்கள் பார்த்தாவே ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு செல்லக்கூடியவர்கள் இங்கு வந்தால் ஒரு மன அமைதி கிடைப்பதற்குரிய வாய்ப்பினை உருவாக்கி கொண்டு இருக்கின்றார்கள். இது மேலும் மிக சிறப்பாக வளர்ச்சி அடைவதற்குரிய வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாமே அமைந்திருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 7-8 ஜேசிபி ஒரு 2-3 கிட்டாச்சு அப்புறம் டோசர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தினம் 1 லட்சம் ரூபாய் செலவு செய்யக்கூடிய அளவிற்கு பணிகள் நடந்ததுனால வியக்கத்தக்க பணிகள் எதிர்பார்க்காத பணிகள் இது வந்து ஒரு ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இந்த பணிகள் நடந்திருக்கின்றது. மேலும் நடைபெறுவதற்காக தான் ஆசான் அவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த கோ பூஜையும் நடத்தி மலையை ஒட்டி முருகப்பெருமானுக்கு ஒரு சிலை அமைத்து ஒரு ஆலயம் அமைத்திருக்கிறோம். அங்கு முதல் முதலிலே பூஜை செய்துவிட்டு சித்தருடைய நாமங்களை சொல்லிவிட்டு அதற்கு கோ பூஜை அருகிலே ஒரு மிகப்பெரிய செட் அமைத்திருக்கின்றார்கள். அதில் தான் வந்து பூஜை நடைபெறுகிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஜையிலே 100 கணக்கான மக்கள் ஒரு காலகட்டத்தில் 300-400 பேர் கூட இந்த பூஜையில் கலந்துருக்கிறாங்க. பூஜையில் கலந்து கொண்ட அத்தனை பேர்களுக்குமே அருள் பிரசாதம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். மேலும் சிறப்பதற்கு பூஜைகளின் மூலமாக ஞானிகளுடைய ஆசியோடு இந்த பணி விரைவாக நடைபெறுவதற்கு ஆசான் ஆசி வழங்கி கொண்டு இருக்கின்றார்கள். மேலும் சிறக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த அத்திரி மகிழ்ச்சி அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். இது போன்ற நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு எங்களுடைய டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சசி அத்திரி டிவியிலிருந்து. நன்றி, வணக்கம்.